அவங்க எண்டோஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெப்சைட்லயுமே கூட இந்த திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய லட்டு பிரசாதம் பத்தி எங்கேயுமே அவங்க சொல்லல. என்னென்ன எங்களுடைய வெப்சைட்ல இருக்கோ, என்னென்ன எங்களுடைய புத்தகங்கள்ல அச்சிடப்படுகிறதோ அதுதான் எங்களுடைய தகவல். நாங்க தனிப்பட்ட முறையில எந்த தகவலும் சொல்ல முடியாது, எங்களுக்கு அந்த தகவல்களும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பதில தான் தீட்சிதர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனா ஒரு தீட்சிதர் மட்டும் 1940ல இருந்து தான் வந்து லட்டு பிரசாதம் வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை, ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலை குறிப்பிட்டிருக்கிறாரு. லட்டு அப்படிங்கிற பிரசாதம் திருப்பதி கோவில்ல தரப்பட்டது இல்ல அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா எங்கேயுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்ல அப்படிங்கறதையும் இந்த பேராசிரியர், வரலாற்று பேராசிரியர் குறிப்பிடுறாரு. உலக புகழ் பெற்ற திருப்பதி தேவஸ்தான லட்டு பிரசாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஸ்வீட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்வீட்ல தான் தயாரிப்பின் போது அனிமல் ஃபேட் சேர்க்கப்படுறதா எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை, அதை தொடர்ந்து குஜராத் லேப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கை அப்படின்னு பல்வேறு பேசு பொருளுக்கு உள்ளாகி இருக்கிறது திருப்பதி லட்டு. சரி, இந்த திருப்பதி லட்டு எத்தனை ஆண்டு காலமாக கொடுக்கக்கூடிய பிரசாதம், இதன் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு திரும்பி பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1715ஆம் ஆண்டு தான் வந்து முதல் லட்டு பிரசாதம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் நிறைய பேர் வந்து லட்டுக்கு வந்து 309 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வரதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய எந்த ஒரு வெப்சைட்லேயுமோ சரி, இல்லை திருப்பதி தேவஸ்தானம் நிறைய வந்து புக் பப்ளிஷிங்கு, அதுக்கப்புறம் தெலுங்கு லிட்ரேச்சருக்கு, அது மட்டும் இல்லாமல் தேவஸ்தானம் பற்றின குறிப்புகளுக்கு, சமஸ்கிருதம் பற்றின குறிப்புகளுக்கு நிறைய புத்தகங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க பப்ளிஷ் பண்ணுற எந்த ஒரு இடத்துலையும், அவங்க என்டோஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெப்சைட்லேயுமே கூட இந்த திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய லட்டு பிரசாதம் பற்றி எங்கேயுமே அவங்க சொல்லலை. இந்த நாள்லேருந்து தான் நாங்கள் லட்டு பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை, அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கவும் இல்லை. சரி, இப்படி இருக்கப்போ ஏன் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1715ஆம் ஆண்டு தான் வந்து முதல்ல லட்டு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சது, அதுக்கு வந்து இப்போ 309 ஆண்டுகள் ஏன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குது. சரி, என்னதான் வரலாறு லட்டு பிரசாதத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரி, இதை பற்றி லட்டு பற்றின ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை கேட்கலாம் பேராசிரியர்கள், வரலாற்று பேராசிரியர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி கோவிலுடைய தீட்சிதர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 தீட்சிதர்கள்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உறுதியான தகவல் இல்லை, நாங்கள் வந்து என்னென்ன எங்களுடைய வெப்சைட்டில் இருக்கோ, என்னென்ன எங்களுடைய புத்தகங்களில் அச்சிடப்படுகிறதோ அதுதான் எங்களுடைய தகவல், நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த தகவலும் சொல்ல முடியாது, எங்களுக்கு அந்த தகவல்களும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பதில தான் தீட்சிதர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் ஒரு தீட்சிதர் மட்டும் 1940ல இருந்துதான் வந்து லட்டு பிரசாதம் வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை, ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலை குறிப்பிட்டிருக்கிறாரு. சரி, இப்படி பார்க்கும்போது என்ன ஆண்டிலிருந்து லட்டு கொடுக்குறாங்க, அது உண்மையிலேயே சோஷியல் மீடியாவில் வெளியான மாதிரி ஆகஸ்ட் 2, 1715 தானா அப்படின்னு நம்ம ஒரு ரிசர்ச்சை பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, 1515களில், 1579களில், 1554களில், அதே மாதிரி 1616 இந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், புராண புத்தகங்கள் இதன் மூலம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இதை வந்து நம்ம பேராசிரியர் திம்மப்பா அப்படிங்கிறவர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லட்டு அப்படிங்கிற பிரசாதம் திருப்பதி கோவிலில் தரப்பட்டது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அப்போது லட்டு தரலைன்னா வேறு என்ன பிரசாதம் கொடுக்காங்க அப்படின்னு கேள்வி எடுறப்போ, அரிசி சார்ந்த பிரசாதங்கள், அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா சுக்கியம், அப்பம், மனோகரப்படி, வடை மாதிரியான இந்த பிரசாதங்களில் தான் வந்து அந்த ஆண்டுகளில், அதாவது 1500களில், 1600களில் திருப்பதி கோயிலில் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அன்னம், சுத்த அன்னம்னு சொல்லக்கூடிய அரிசி வந்து சாப்பாடாகவே வந்து பக்தர்களுக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இது வந்து இந்த ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து கல்வெட்டின் மூலமாகவோ இல்லை புராண புத்தகங்கள் மூலமாகவோ தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திம்மப்பா அவர் வந்து, பேராசிரியர் திம்மப்பா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இது அப்படி இப்படி இருக்க இன்னொரு பக்கம் என்ன கதை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விஜயநகர பேரரசர் தேவராயா II இவரோட ஆட்சி காலத்திலையும் இந்த அரிசி சார்ந்த உணவுகள், அதுக்கப்புறம் வந்து அவசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவசரம் அப்படின்னா அவாஸ் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் உணவு அப்படின்னு பொருள்,
எல்லா உணவு வகைகளுமே பக்தர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இலவசமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடே போட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி இந்த சுக்கியம், அப்பம், மனோகரப்படி, இந்த வடை போன்ற உணவுப் பொருட்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ விஜயநகர ஆட்சி வந்து கோல்கொண்ட நவாப்பால் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த கோவில் நிர்வாகம் யாருக்கு கீழே செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதுக்கு பிறகுதான் 1801 மெட்ராஸ் மாகாணத்தின் ஆட்சிக்கு கீழே வந்து இந்த கோவில் நிர்வாகம் கொண்டு வரப்படுகிறது. அப்போ என்னன்னா இதே மாதிரி வடை அப்படிங்கிற பிரசாதம் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வடை கூட ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வைகநாச இலக்கியம், வைகநாச இலக்கியத்தின் படி என்ன சொல்றாங்கன்னா வெங்கடாசலபதிக்கு, திருப்பதி வெங்கடேச வெங்கடாசலபதிக்கு வடை வந்து ரொம்ப பிடித்தமான உணவு அப்படிங்கிற காரணத்தாலேயே கூட இருக்கலாம். அந்த வடை பிடித்தமான உணவு அப்படிங்கிறதுனால மெட்ராஸ் மாகாணத்தின் ஆட்சியில் இருந்த போது வடை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகாகத்தான் 1843 இந்த ஆண்டுல தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கிட்ட கோயில் நிர்வாகம் செல்லக்கூடாது அப்படின்ற காரணத்தினால கோயில் நிர்வாகத்தை அங்கே இருந்த ஹதிராம் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மடத்தின் கீழே அந்த கோயில் நிர்வாகத்தை கொண்டு வராங்க. இந்த மடத்தை நிர்வகிச்சுட்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வடவிந்தியாவிலேருந்து வந்திருந்த சாதுக்கள். இந்த சாதுக்கள் கீழே இந்த கோயில் நிர்வாகம் வந்த பிறகு சாதுக்கள் வந்து அவங்களுடைய ஊரில் பண்ணது மாதிரியே இங்கே வந்து பாலாஜி அப்படிங்கிற அனுமாருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. பாலாஜி அப்படின்னா வாலாஜி அப்படிங்கிற பெயர் தான் மாற்றம் அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வாலாஜி அப்படின்னா வால் அப்படின்னா வால் கொண்ட ஒரு கடவுள் அப்படிங்கிறது தான் வந்து சமஸ்கிருதத்தில் பாலாஜின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே கொஞ்ச நாளில் மறுவி பாலாஜி ஆனதாகவும் அந்த பெயரே தான் இப்போ வெங்கடாச்சலபதிக்கும் சொல்கிறாங்க அப்படிங்கிற கதைகளும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஸோ அப்போ அந்த வட இந்திய சாதுக்கள் கடலை மாவு, பால் கொண்ட ஒரு இனிப்பை தான் வந்து வழங்கியிருக்காங்க பக்தர்களுக்கு, திருப்பதி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு. அதற்கு பிறகாக ரொம்ப நாட்களாகவே இந்த இனிப்பு தான், அதாவது கடலை மாவு பால் கொண்ட அந்த இனிப்பு தான் வழங்கப்பட்டுட்டு வந்ததுனால அது அப்படியே பூந்தியா மாற்றி பிரசாதமாக வழங்கப்பட்டு வந்திருக்கு. அதற்கு பிறகாக மெட்ராஸ் மாகாணத்தினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த சி ராஜகோபாலாச்சாரி வந்து அந்த கோவிலில் இருந்த ஒரு ஐயர், அதாவது கன்னியாதான தத்தாச்சாரியலும் சொல்லக்கூடிய ஒரு ஐயர். ஆனால் அதுக்கப்புறமா ராஜகோபாலாச்சாரி அவரை என்னன்னு குறிப்பிடுறாருன்னா கல்யாண ஐயங்கார் அப்படின்னு சொல்கிறார் அவர் பெயரை. அவர் கேட்டுக்கொண்டதன்படி, ஆனால் அந்த கல்யாண ஐயங்கார் வந்து நிறைய ஏழைகளுக்கு வந்து மாங்கல்ய தானம், அது மட்டும் இல்லாமல் நிறைய உணவு, இந்த மாதிரியான நிறைய நற்செயல்கள் செஞ்சுட்டு வந்தால, இல்லை சேவைகள் செஞ்சுட்டு வந்தால அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பூந்தியா வந்து லட்டா கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. ஆனால் 1940 பிறகாக இந்த பூந்தியே வந்து முன்னாடி அந்த ஹதிராம் மட்டில் கொடுத்துட்டு இருந்த அந்த பூந்தி தான் லட்டா மாறப்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பல்வேறு கதைகள் சொல்லப்படுகிறது இந்த லட்டுக்கு பின்னாடி. ஆனால் எங்கேயுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த பேராசிரியர், வரலாற்று பேராசிரியர் குறிப்பிடுறாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1980 வரைக்கும் ஃபயர்வுட்ல மட்டும்தான், அதாவது விறகடுப்பில் மட்டும்தான் இந்த லட்டு தயாரிக்கும் பணி அப்படிங்கிறது நடந்துட்டு வந்தது. அதுக்கப்புறமா தான் டிமாண்ட் அதிகரிக்க பக்தர்கள் நிறைய வர்றதன் காரணமாக எல்பிஜி கேஸ் வச்சு இந்த லட்டு தயாரிக்கும் பணி அப்படிங்கிறது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கே எத்தனை 1000 லட்டுகள் தேவைப்படுது அப்படிங்கிறனால அது மாற்றப்பட்டிருக்கு. இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா 3 விதமாக இந்த லட்டுகள் தயாரிக்கப்படுதான். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்தனம், கல்யாணோத்சவம், புரோக்தம் அப்படின்னு 3 விதமான லட்டுக்கள் வந்து திருப்பதியில் தயாரிக்கப்படுது. இந்த அஸ்தனம் அப்படிங்கிறது விவிஐபிஸ், அதாவது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த லட்டுஸ் கொடுப்பாங்களாம். கல்யாணோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லட்டுஸ் வந்து ஸ்பெஷல் தரிசனம் போகிறவங்க, இந்த ஆர்ஜித சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்ஜித சேவைக்கு போகக்கூடிய விஐபிஸ்க்கு மட்டும்தான் இந்த லட்டு கொடுப்பாங்களாம். புரோக்தம் அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப குட்டி குட்டி லட்டுஸாக இருக்கும். இது வந்து எல்லா தரிசனத்திலுமே, பொது தரிசனத்தில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு, அந்த பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய லட்டு இதுதான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.